பேர் ஐயம்பெருமாள். இந்த ஊர்னா பிள்ளையார்த்தம். அது ஒரு நாலு தலைமுறையாக இருக்கும். நாலு தலைமுறையாக இருக்கும். மேட்ச்லுக்குன்னு ஒரு 10 மணிக்கு வருவோம். 10 மணிக்கு வருவீங்க காலையில்? ஒரேமா ஒரு 3 லட்சம் ரூபா அன்னைக்கு வருமுனே. 3 லட்சம் ரூபா வரும். ஆ பார்க்கலாம். அந்த ஆடெலாம் இன்றைக்கி வாங்கணும்னா 50,000 60,000 ஆகும். 50,000 ஆகும். அது எங்கள் தாத்தா எங்கள் ஐயாவுக்கு வருது. எங்கள் ஐயா காலத்துலேருந்து உள்ள ஆடுகள் வரும். அந்த ஆடுகள்லாம் பார்க்கணும்னா அது வந்து கொஞ்சம் தலைக்கணமாக இருக்கும். தலைக்கணம் கிடாய்கள்லாம் பார்த்தா ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரி கொம்படி வெதர் காய்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்கள் பேர்? ஐயம்பெருமாள்ண்ணே. எந்த ஊர்ண்ணே? பிள்ளையார்த்தம். பிள்ளையார்த்தம். சரிண்ணே, இப்போ வந்து எத்தனை பொட்டுக்குடிகளாக வச்சுருக்கீங்க? நம்ம கிட்ட ஒரு 100 இருக்குண்ணே. 100 இருக்கா? ஓகே ஓகேண்ணே. இப்போ இந்த பொட்டுக்குட்டி வளர்ப்புலாம் வந்து இப்போ உங்கள் 300 காலகட்டத்தில் வளர்த்தாங்களா, நீங்கள் தான் வச்சுருந்தீங்களா? அதிகமாக பரம்பரையாகவே இருக்குது. பரம்பரை. எத்தனை தலைமுறை வளர்க்குறீங்க? அது ஒரு நாலு தலைமுறையாக இருக்கும். நாலு தலைமுறையாக இருக்கும். சரி ஓகேண்ணே. இப்போ இந்த பொட்டுக்குட்டிகளை வளர்ப்பில் வந்து நீங்கள் இப்போ காலையில் 8 மணிக்கு மேய்ச்சல் கூட்டு வருவீங்க? மேய்ச்சலுக்குன்னு ஒரு 10 மணிக்கு வருவோம். 10 மணிக்கு வருவீங்க காலையில்? ஓகேண்ணே. 10 மணிக்கு வந்தால் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? 6-7 மணிக்கு போவோம். 6-7 மணிக்கு. ஓகே. இந்த 100 குட்டிகளை வந்து அடைக்கிறதுக்கு இடம் இருக்கா வீட்டில்? அதெல்லாம் இருக்குண்ணே. இருக்குது. ஸோ பட்டி போட்டு அடைச்சிருங்க. ஓகே. இப்போ இந்த மேய்ச்சல் போக இந்த ஆடுகளுக்கு வந்து என்ன தீவனம் வந்து கொடுப்பீங்க நீங்கள்? தீவனம் காட்டில் மேற ஆடுதான். காட்டில் மேலே தான். இப்போ மழை பெஞ்சுதான் இவருக்கு தீவனம்? மழை பெஞ்சாலும் காட்டில் தான். மழை பெஞ்சால் காட்டில் தான். ஸோ கழிச்சிருந்தா சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வேறு வழி இல்லை அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே. எல்லோரும் வளர்க்காங்க அப்படின்னா அது 5,000 கொஞ்சமாக 20, 10, 30 அப்படி வளர்க்காங்க. ஓகே. அவங்க போட்டுக்கலாம். நமக்கு இவ்வளோ போடுறதுக்கு வாய்ப்பு. கை தீவனம் கொடுத்து சமாளிக்க முடியாது. சரிண்ணே. இப்போ இந்த 100 ஆடுகள் மூலமாக வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வருமானம் வரும் தோராயமாக? ஒரேமா ஒரு 3 லட்சம் ரூபா அடிக்கும் வருமானே. 3 லட்சம் ரூபா வரும். ஆ பார்க்கலாம். சரிண்ணே. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சிங்களாண்ணே? ஆயிடுச்சுண்ணே. ஓகே. எத்தனை பசங்க? 3 பொண்ணுண்ணே. 3 பொண்ணு. என்ன பண்ணுறாங்க எல்லாம்? ஒரு பையன். பொண்ணுக்கு சின்ன பிள்ளைங்க படிக்குங்க. படிக்கிறாங்க எல்லாமே. சரிண்ணே. இப்போ வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு வந்து இந்த ஆடுகள் தான் உங்களுக்கு வந்து நம்பியிருக்கீங்க நீங்கள்? ஓகே. ஸோ ஆடு வளர்ப்பு வந்து வளர்த்த லாபம் தான். ஓகேண்ணே. இப்போ இந்த பொட்டுக்குட்டின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த பொட்டுக்குட்டிகளோட கிடாக்கள் வந்து சண்டைக்காக வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கு நாடி வராங்களா? அதெல்லாம் வருவாங்கண்ணே. வருவாங்களா? எங்கேருந்துலாம் வராங்க? இப்போதைக்கு கிடையாதுண்ணே. ம். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அந்த ஆடு இருந்தது வேறு. ஆ அது இருந்ததுன்னா அந்த ஆடுகள் வந்து அந்த ஆடில் இன்றைக்கி வாங்கணும்னா 50,000 60,000 ஆகும். 50,000 ஆகும். அது எங்கள் தாத்தா எங்கள் ஐயாவுக்கு வருது. எங்கள் ஐயா காலத்துலேருந்து உள்ள ஆடுகள் வரும். ஓ அப்படியா? இது எல்லாமே வந்து நான் இப்போ இடையிட்டு வந்த அடுக்கு. ஆ இப்போ ஐயா காலத்தில் இருந்த ஆடுகள்லாம் பேரிச்சு எல்லாமே அதெல்லாம் நம்பர் ஒன்று. அந்த மாதிரி ஆடுகள்லாம் இப்போ சும்மா ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆடுகளை பார்க்க முடியல. அழிஞ்சிருச்சு. அழிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. கொடுத்துட்டோம். அது நானாக தான் கொடுத்தது. எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்லுங்களேன். அந்த ஆடு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஆடுகள்லாம் பார்க்கணும்னா அது வந்து கொஞ்சம் தலைக்கணமாக இருக்கும். தலைக்கணம் கிடாய்கள்லாம் பார்த்தா ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரி கொம்படி வெதர் காய்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி கழுத்தேடிலாம் கிடாய் இருக்குது. ஏதோ எல்லாருமே கிடாய் ஆகி இருக்காங்கன்னா அப்படின்னா பொதுவாக நல்லா ஒரு நல்ல முறையில் பணம் போட்டு வாங்கி வச்சுருக்காப்புல. வெகு சில ஆடுகளாக இருக்குது. ரொம்ப நிறையாலாம் அந்த மாதிரி இல்லை. சொல்லுவாங்க வேட்ட உருப்படியாக வச்சுருக்காப்புல. ஓகே. சரிண்ணே. இப்போ செம்மறி ஆடுகள் எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த நோய்கள் வந்து அதிகமாக தாக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பில் இருக்கும் பொழுது இந்த பொட்டுக்குட்டிகளுக்கு நோய்கள் எதாவது வருதா? எல்லாத்துக்கும் வரும். பொட்டுக்குட்டின்னு கிடையாது. செம்மறியாடுன்னு எடுத்தால் எல்லா ஆட்டுக்குமே, ஆடுன்னு எடுத்தால் எல்லாத்துக்குமே தான் வரும். எல்லாத்துக்கும் இந்த ஆட்டுக்குன்னு மட்டும் வர்ற கிடையாது. சரி சரி சரி. எல்லாத்துக்குமே வரும். என்ன வகையான நோய்கள்லாம் வருது, எப்படி சமாளிக்கிறீங்க? இணை காண வருது, அம்மா வருது, பிறந்த வெப்பு நோய் வருது. பிறந்த புகைச்சல் இதில் சேர்ந்தது தான் அந்த வெப்பு நோய். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி வந்து ஊசி மொழியுமா? அந்த மெடிசின் மொழி தான். ஆங்கில மருத்துவம் தான் எல்லாமே. ஸோ இயற்கை மருத்துவம் எதுவும் கிடையாது. இப்போ பழைய மருந்துகள்லாம் இப்போ போட முடியாது. அதுக்குனே மெடிக்கலே தனியாக ஆட்டுக்குனே உருவாக்கி உருவாக்கிட்டாங்க. ஸோ வந்து எடுக்காது இயற்கை மருத்துவம் பண்ணாலுமே. அதெல்லாம் வந்து சும்மா அந்த நேரத்தில் அதில் அதை கூட இதை கொடுப்பாங்க. நாட்டு மருந்துக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது. சரியா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 தலைமுறை வளர்க்குறீங்க. இப்போ வந்து உங்கள் தாத்தா அந்த பாட்டங்காலத்துலலாம் வந்து பயன்படுத்திருப்பாங்களே இயற்கை மருத்துவம்லாம்? எங்களுக்கு வழி வழியாக ஆடு மேய்ச்சி தான் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளும் மேய்க்கும். ஓகே. இல்லை இப்போ அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்களே இந்த ஆளுக்கு பிரச்சனை வந்தால் இயற்கை மருத்துவம் இது பண்ணால் சரியாயிரும். அதெல்லாம் இப்போ ஒன்றும் கரெக்டாக கட் பண்ண முடியும். போட்டால் வந்து ஆடுகளுக்கு ஒத்துக்காது, செல்லாதது. அதெல்லாம் சும்மா. ஸோ காலகட்டம் மாறிடுச்சு. இந்த ஆடுகளோட தீவனமும் வந்து மாறி போனதுனால வந்து அதெல்லாம் வந்து இப்போ போட்டாலுமே கேட்காது. ஓகே. நேரத்தில் எந்த ஆடையுமே காட்டில் மேய்ஞ்சி தான் தண்ணி குடிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே இற போட்டு தான் ஆடு வளர்க்கணும்னு ஒரு இதாகி போச்சு. ஓகே. அப்படிங்கும்போது பண்ணை முறையில் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னது போலவே வந்து இற போட்டு தான் வந்து கைத்தீர்மா கொடுத்தா வளர்க்குறாங்க. கட்டி போட்டு பண்ணக்குள்ளேயே பரண்மில் ஆடு வளர்ப்பு, கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இது போன்ற.
முன்னாடி மேட்ச் இதெல்லாம் வேற மாதிரி, இப்போ வந்து இப்படித்தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டாங்க. ஓகேண்ணே. இப்போ வந்து இப்போ ஆடு வளர்ப்பு மூலமாக வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலை நீங்கள் சமாளித்து ஓடிட்டு போகிறீங்க, குறிப்பிட்ட வருமானமும் உங்களுக்கு வருது. இது போக இந்த ஆடு வளர்ப்பில் ஆடு இருக்குன்னா 100 ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ண மாதிரி இது போட்டு அதில் எடுக்கணும். விவசாயத்தில் வந்து போட்டு எடுக்கணும். போட்டு எடுக்க சரி, இதில் வந்து அப்படி போட வேண்டிய ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அந்த தலைமுறையை நம்ம உருவாக்கிடலாம். உருவாக்கலாம். ஆடுகள் மேய்ச்சலுக்கு நம்ம அலைஞ்சால் மட்டும் போதுமானது, நம்ம அலைச்சல தான் அவஞ்சோம். சரிண்ணே. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆடு வளர்ப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள்லாம் வருது, அதாவது பிரச்சனைகள் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த மழை நேரத்தில் இந்த இதான் வேறு பிரச்சனைகள். மழை நேரத்தில் மேய்ச்சல் கூட்டுப்படுறது கஷ்டம். காட்டில் மேய்ஞ்சி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தர பிடிக்காமலாம் ஒவ்வொரு திடீர்னு ஒன்று ரெண்டு அந்த படுசாவுன்னு ஒரு நோய் வரும். சரி, என்ன நோய்? அந்த படுசாவுன்னு அந்த ரத்தக்குழாய் வெடிப்பில். படுசாவு. அந்த ஆடு கொஞ்சம் திரும்புற அந்த ஒன்று அந்த இது கொஞ்சம் சேட்டை ஒன்றும். ஓகே. அதுக்கு மருந்து மருந்து போடணும். ஓகே. ஸோ நோய் தான் உங்களுக்கு பிரச்சனை, மற்றபடி மேய்ச்சல் நிலங்கள்லாம் வந்து இல்லை. பிரச்சனை இல்லை. மழை இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடிக்கல அப்படின்னா அந்த நேரம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம எப்படியும் வாங்கி தான் போட்டுத்தான். ஓகே ஓகே. தீவனம் வந்து வாங்கி தான் போட்டாகணும். அந்த மாதிரி டைம் என்ன தீவனம் வாங்கி போடுவீங்க? என்ன நெத்து போடுவோம், வேற என்ன வீட்டில் என்ன இருக்கோ அதை. ஓகேண்ணே. இப்போ வந்து எத்தனை குட்டிகள் வந்து ஈனுது இந்த புட்டு குட்டிகள்? புட்டு குட்டினா என்ன, இப்போ ஒரு 100 ஆடு இருக்குன்னா 50 ஆடு ஒரு 30 ஆடு 40 ஆடு ஒரு ஏற்றுக்கு ஒரு பற்றைக்கு ஈனுங்க. இப்போ பிரட்டாஜில் ஒரு 50 ஆடு ஈனுது அப்படின்னா 2வது தை மாசியில் ஒரு இந்த மார்லி மாதத்தில் ஒரு 30-40 ஈனும். ஓகே. இல்லை இப்போ ரெண்டு குட்டிகள் போகிற வர்க்கம் உங்கள்கிட்ட இருக்குங்களா? இருக்கு. ஒரு குட்டியும் போடுவோம். இப்போ உள்ள ஆடு ஈன்றதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. வாய்ப்பு இல்லை. ஒன்று தான் போடுது. ரெண்டு தான் நூற்றில் ஒரு 4 ஆடு 3 ஆடு போகணும். ரெண்டு குட்டி போடும். மொத்தம்லாம் ஒவ்வொரு ஆடு குட்டி தான். 1 ஆடு இருந்த ஆடுக்கு அப்புறம் போட்டு உப்பெல்லாம் கிடையாது. வந்து ஒரு 20 ஆடு ஈனுதுன்னா ஒரு 10 ஆடுக்கு ஒரு 8 ஆடாவதும் ரெண்டு ரெண்டு குட்டி இடம். ஓகே ஓகே. அதுகள் அது வந்து இயற்கை எங்கள் தாத்தா எங்கள் ஐயாட்டிருந்து முக்குன்னு விட்டுட்டு போன ஆடுகள். ஓகே. அந்த ஆடுகள்லாம் போயிடுச்சு. ஓகே ஓகே. சரிங்க. இப்போ இந்த முன்னோர்கள் வழியில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய தாத்தா உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? ஆடு வளர்ப்பில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க? இப்போ மாதிரியெல்லாம் அந்த நேரம் கிடையாது. மொத்தத்தில் ஆடுன்னா எப்பவும் நல்லா இருக்கணும், ஒன்று போல ஆடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று போல இருக்கணும், நல்லா பராமரிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. எந்த இதுவும் நோய் நொடியெல்லாம் இருந்தாலும் அதை ஒரு ஆடு காய்ச்சலனாலும் அதை கரெக்டான முறையில் இன்றைக்கி ஊசி போட்டிருக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் நேற்று நைட் காலைல பார்த்துருக்கோம் ஆடு மேயலை அப்படின்னா இன்றைக்கி அந்த ஆடுக்கு ஊசி போடுறோம் அப்படின்னா நாளைக்கும் அந்த ஆடு பகலில் மேய்தா மேயலையா கண்காணிக்கணும். கண்காணி சொல்லி அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தாங்க தாத்தா அப்போலாம். சரி. அதே மாதிரி நம்ம அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ செஞ்சு. ஓகே. ஏன்னா இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த கால்நடை இந்த விவசாயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வர மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஊக்கி வைக்கணும், நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஆராய்ச்சியாளர் இருந்திருக்காங்க அப்போவே. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் வந்து அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து படித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 1 வருஷம் 2 வருஷம் ஆர்வத்தில் வந்து வளர்த்துட்டு இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இது வந்து லாபம் கிடையாது சும்மா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வாக்குகள்லாம் கடைபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கேட்குறேன். சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க கடைபிடிக்காதனால கொஞ்சம் அந்த மாதிரி போயிருந்தால் நம்ம நல்லாவே இருக்கலாம். இருக்கலாம். அவங்க சொன்னது போலவே இருந்திருக்கணும். காவிட்டால் இப்படி தான் கொஞ்சம். ஓகே. அதாவது இப்போ இந்த ஆடு வளர்ப்பில் நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்க வந்து நீங்கள் ஆடு பின்னாடியே இருக்கணும், பொழுதுனைக்கும் 24 மணி நேரமும் வந்து இருக்கணும், ஆடுகளை கண்காணிக்கணும். ஒரு ஆட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனை குணமாகற வரைக்கும் அதை வந்து நம்ம பின்தொடரணும். பின்தொடரணும். ரெண்டாவது அது சரியாயிருச்சு எல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இருக்கணும். 2 ஆடு காய்ச்சல் இருக்குது, 3 ஆடு காய்ச்சல் இருக்குதுனால அதை பார்க்கணும். பார்க்கணும். ஓகே. வந்தன்னைக்கு மேய்தான் மேலே மேலாம் அடுத்து அதை என்ன செய்யணுமோ அதை 2வது மேல்படி நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும். போகணும். போனால் தான் அதை சரி பண்ண முடியும். ஓகே ஓகே. சில நேரத்துக்கு போட்டோம்ல இன்றைக்கி அதை ஆட்டில் வருது அப்படின்னு போனாலும் அது பலன் கிடைக்காது. நமக்கு பலன் கிடைக்காது. தொடர்ந்து குணப்படுத்தி வெளியே கொண்டு வரணும். நம்ம ஆட்டில் சேர்க்கிற வரைக்கும் பெருவாளுக்கு கவனிச்சாங்க அதே வார்த்தை நம்மளும் இப்போ பார்க்கும். ஓகேண்ணே. இப்போ வந்து பொட்டுக்குட்டிகள் பிறந்த குட்டிகள் வந்து நீங்கள் வந்து குழப்பில் அடைச்சிருவீங்களா வீட்டில்? நம்ம வீட்டில் தான் கிடக்கணும். குட்டி வீட்டில் தான் கிடக்கும். ஓகே. எத்தனை நாள் வரைக்கும் அந்த குட்டைகள் இருக்கும் அது வீட்டில்? ஏன் இப்போதைக்கு நான் குட்டி கழிக்கிற வரைக்கும் விற்கிற வரைக்கும் வீட்டில் தான் கிடக்கும்னே. அப்படியா? வித்துட்டு ஆட்டுக்கு வேணுங்கிற புறக்குட்டி ஆட்டில் வித்துட்டு. ஆட்டுக்கு வேணுங்கிறது நீங்கள் வந்து கொண்டு வந்துருக்கீங்க மேய்ச்சலுக்கு? அது வந்து அந்த கிடா குட்டியில் கழிச்சா பிறகு தான். கழித்த பிறகு தான் கிடா குட்டிகளை. ஓகே ஓகே. சேர்ந்துக்கிற வேறு தான் 2வது புறக்குட்டி ஆட்டில் வைத்துக்கிறோம். ஓகேண்ணே. ரொம்ப அழகாக பல தகவல் சொன்னீங்க. அப்போ நேர்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பொட்டுக்குட்டிகள் இந்த கிடா குட்டிகள்லாம் வேணும்னா நீங்கள் வந்து தருவீங்களாண்ணே? தருவோம்ண்ணே. ஓகேண்ணே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. 98ண்ணே. 98 43 43 74 74
பதினேழு இருபத்தெட்டு. சரிண்ணே, இவ்வளோ நேரம் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி நமக்கு நேர்காணல் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேலும் வந்து இந்த 100 ஆடுகள் வந்து உங்களுக்கு நல்லா பெருகி உங்கள் தொழில் வளம் சேர்க்க வாழ்த்துக்கள். ஸோ மேலும் பல்லாண்டு காலம் இந்த கால்நடை தொழில் வந்து சிறப்புடைய வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி, வணக்கம். சரிண்ணே.